தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைஸாக வந்த அப்டேட் தான் தளபதி 68 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். தளபதி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எகிராக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லியோட அப்டேட் தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். லியோட ஷூட் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ லியோலேருந்து கொடுக்க வேண்டிய எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா என்ன அப்டேட் கொடுக்க முடியும் அப்படின்னு ரிலீஸ் டேட் வரைக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் லியோட அந்த வைபை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம நண்பா நண்பீஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தான் தளபதி 68 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுவும் நம்ம தளபதியே அந்த அப்டேட்டை நமக்காக கொடுத்தாருன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே டபுளாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சோஷியல் மீடியாவில் மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா எப்படி, இறங்கி அடிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்ம தளபதி ரசிகர்கள் திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் மலேசியன் தளபதி ஃபேன்ஸ் தளபதி 68 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த போஸ்டரை மெகா பேனராக வச்சு படத்துக்கான ப்ரொமோஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் தானே வந்திருக்கு, அதுக்குள்ளே ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டால் நாங்கள்லாம் தளபதி படத்துக்கு அன்அஃபிஷியலாக அப்டேட் கிடைச்சாலே தெரிக்க விடுவோம். இதில் டபுள் ட்ரீட்டாக ஒரு படத்தோட ஷூட் முடியறதுக்குள்ளே அடுத்த மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா சும்மாவாக இருப்போம் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே கெத்து காட்டிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். த ஃபீவர் ஹேஸ் ஸ்டார்டட் அப்படின்னு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டும் தளபதி 68 ஃபேன்ஸ் வச்ச அந்த பேனரை அவங்களோட அஃபிஷியல் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த தளபதியோட ஃபேன்ஸுமே அந்த பேனரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி தெரிக்க விட்டுட்ருக்காங்க. ஒரு படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, ஹைப் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் நடக்கும் தான். பட் இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே ப்ரமோஷன் ஹைப்னு எல்லாமே இப்படி தீயாக இருக்காங்க அப்படின்னா அது நம்ம தளபதிக்காக தளபதி ஃபேன்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. மலேசியா மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இந்நேரம் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் தளபதி 68 எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமல் என் கூட ஷேர் பண்ணுங்க. அது எங்க அப்பாவோட ஆசை இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பவே எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இருக்காது. சார் நன்றி. நன்றி எதுக்காகனா, நீங்க வந்தது அவரை சப்போர்ட் பண்ணதான் நாங்க நினைக்கல. ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம், ஆனா அதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, அவரை சார்ந்து அவரை நம்பி வந்த இத்தனை கலைஞர் எங்களை எல்லாருக்குமே அதோட சப்போர்ட்டா நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ முன்னெல்லாம் வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு சொந்த ஊரை விட்டு கிளம்பி வந்து சினிமா சார்ந்த ஆஃபீஸை படிப்படியாக ஏறி தேடி ஃபோட்டோஸை கொடுத்து வாய்ப்புகளை தேடுற காலம் போய் இப்போது தன்னோட திறமையை வந்து சோஷியல் மீடியா மூலமாக தெரிவிக்கிற காலம் வந்தது. ஆனால் அப்படி நல்ல நடிகர்களை தேர்வு செய்யலாம், அதுதான் முறையாக இப்போ எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து சிலர் வந்து கோமாளியாக இல்லை தவறான வார்த்தைகளை இப்போ தம்பிராமையா சார் சொல்லும்போதெல்லாம் அவர் நடிப்பை மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு சார்ந்த ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு நன்மையும் அவரோட வார்த்தையில் சொன்னார். சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு சமூக பொறுப்பு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் வந்து பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஜிபி மூத்தா அவர்களாக இருக்கலாம், இல்லை இன்னும் மற்ற பேர் இருக்காங்க, காத்து கருப்பு கலை, இன்னொரு சகோதரி இருக்காங்க, தங்களை வந்து ஆபாசமாக காட்டினாதான் எனக்கு வந்து சினிமாவில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது இது போன்ற பயிற்சி பெற்றதை மூலயமா தங்களோட திறமையை வளர்த்துட்டு அந்த மாதிரி ஒரு டானி சார் போல் ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் மூலயமா வளர்ந்து வர எங்களோட கலைஞருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரெண்டு கம்பேரிஷனில் லைக் இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க, அது லாங் லிவ் கிடையாது. இப்போ நீங்கள் அது வந்து லாங் ஸ்டாண்டிங் கிடையாது. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வரோம் அப்படின்ற போது யூ கைஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். அவங்களால ப்ரிப்பேர் பண்ணிலாம் பண்ண முடியாது. இப்போ வந்து ஜிபி முத்து சார் சொன்னீங்க நீங்கள், இப்போ அவருக்கு வந்து அவருடைய ஆட்டிடியூட் அவர் எப்படி நம்ம பார்த்துருக்கோமோ அப்படி தான் வந்து அவரால் வந்து இருக்க முடியுமே தவிர அவர் நடிகர் கிடையாது, இஸ் நாட் அன் ஆக்டர். ஸோ அவர் அப்படி தான் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பார், ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆபாசமாக சொன்ன வீடியோஸ் நான் இன்னும் பார்க்கல, தெரியல அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது படத்துக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், எனக்கு நிறைய லைக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களா. அவங்களுக்கு வந்து நடிப்புங்கிறது வந்து செகண்டரி தான், உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, உங்களுக்கு நடிப்புங்கிறது தான் மெயின்.
ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டுத்துக்கும் பல வித்தியாசம் இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு 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 டைரக்டர்கிட்டயோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டயோ ஒரு அசோசியேட் டைரக்டர்கிட்டயோ யார் கண்டிலையாவது நீங்கள் கரெக்டாக, ஆனால் அவங்களுக்கு தான் இப்போ டைரக்டர் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனில் வந்து எல்லா கேரக்டர்ஸ் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நாங்கள் பேசிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து அவங்க தான் வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணலாம் சார், இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்டர்ஸுக்குமே மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய கோ டைரக்டர்ஸ் அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து நிறைய ஆக்டர்ஸை வந்து இப்போ காஸ்டிங் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து யூஎஸ்லலாம் நிறைய பயங்கர ஃபேமஸ். அதாவது காஸ்டிங்க்குன்னே ஒரு டைரக்டர் இருப்பாங்க அங்கெல்லாம், அதாவது இந்த கேரக்டருக்கு வந்து யார் நடிக்கலாம் யார் பொருத்தமாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த கேரக்டருடைய வடிவமைப்பு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பண்ணுவாங்க. இங்கே அந்த விஷயத்த வந்து நம்மளுடைய ஏடிஸ் தான் பண்ணுவாங்க, எல்லா டைரக்டருடைய ஏடிஸ் தான் வந்து இப்போ சார் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க, சன் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா வந்து அந்த படத்துக்கு வந்து அவங்களுடைய டீம் தான் அவங்க கிட்ட சொல்லுவாங்க சார் இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க சார் இது யோசிச்சு பாருங்க சார் சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறதே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி யூடியூப் சென்சேஷன்லாம் தோணவே தோணாது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக பயப்படாமல் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஆடிஷன்ஸ்லாம் போகலாம். இப்போ அவங்களால ஆடிஷன்ஸ் போயிட்டு வேறு ஒரு கேரக்டர் பண்ணால் பண்ண முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியும் அது மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் நடிப்பு ஒழுங்காக கற்றுட்டு வரதுனால வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அழு அப்படின்னா அழுதுருவீங்க. இப்போ சார் சொன்னார் இவர் வந்துட்டு திரும்பினாலும் அழணும், அது ஏதாவது உங்கள் மைண்டில் இருந்து நீங்கள் உள்ளே நீங்கள் ப்ராசஸ் பண்ணாலே ஒழிய அது வரவே வராது. திரும்பலாம், சோகமாக திரும்பலாம், ஆனால் தண்ணி வரணும் அந்த ஸ்பாட்டில், அந்த ஷாட் நீங்கள் திரும்பும் போது கண்ணிலே தண்ணி வந்தால் தான் அந்த ஷாட் ஓகே. அதில் கிளிசரினும் போடணும், ஏன்னா கிளிசரின் போட்டால் டக்குன்னு வந்துடும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். கிளிசரின் போடாமல் நடிக்கணும் அப்படின்னா வந்து உங்களுடைய மைண்டு தான் அதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் வந்து அவங்க 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 சொன்ன விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ டோன்ட் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சோஷியல் மீடியாவில் வரவங்களோட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்காது, நம்ம நம்மளாக அதான் இருக்கணும். Thank you for your support, sir. Thank you. Hi, sir. Hi. My name is Raj, sir. நாங்கள் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் சார். நீங்கள் எப்பயுமே வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக லைட் வெயிட்டான மூவி பண்ணுறீங்க சார். இதுவே நீங்கள் வந்து ஒரு சீரியஸான கண்டென்ட் உள்ள ஒரு மூவி எடுத்தீங்கன்னா அதை எப்படி தயார்படுத்துவீங்க சார்? நான் சீரியஸ் எடுத்த படம்லாம் ஓட மாட்டேங்குது. நானும் பயங்கரமாக நான் வெற்றிமாறன் சார் மாதிரி பயங்கர சீரியஸாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா என்ன இவன் லேகாக எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒன்று ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. நீங்களே இப்போ கேட்குறீங்க, உங்களுக்குள்ளே சிச்சு நிற்பீங்க, இவன் நான் எத்தான் யார் பார்ப்பா அப்படின்னு சிச்சு நிற்பீங்க. பட் எங்கிட்டே எதிர்பார்க்கறது ஒரு ஒரு என்டர்டெய்னர் தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ மங்காத்தா சீரியஸ் ஃபில்மா இல்லைனா வந்து காமெடி படமா? இல்லை, அது இட்ஸ் அ ஜானர் ஃபில்ம், ஒரு ஹைஸ்ட்டு, அது வந்து சீரியஸ் படம் தான். ஏன்னா அதுக்கு அவன் வந்து அவனை நம்பி வந்தவங்கள பேக் ஸ்டாப் பண்ணுற கேரக்டர் தான் விநாயக் மகாதேவன். ஸோ அந்த மாதிரி சீரியஸான ஒரு ஒரு கதை தான். அதில் வந்து என்டர்டெய்னிங்கான நிறைய விஷயங்களை நான் வந்து இப்போ நான் கதை சொல்லும் போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சேர்த்துட்டேன். இப்போ மாநாடு காமெடி படமா சீரியஸ் படமா?